அன்பனொழி வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கு நாள் 1/7/2022. தற்பொழுது நான் இங்கே கணபதி பள்ளின்ற ஒரு ஸ்கூலு கோடம்பாக்கம் சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு விழா வேண்டாம் போதே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு ஹெட்டிங்கில் வந்து ஜாயிண்ட் கமிஷனர் நார்த்து தமிழ்நாடு போலீஸ் அவர் இது சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறார் போல இருக்குது. அவர் கூட ஒரு இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உட்காந்து ஒரு லேடி, அப்புறம் அந்த ஸ்கூல் ஹெட்டு, அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில். ஸோ அதில் வந்து அவங்க வேண்டாம் போதை அப்படின்னு போட்டுட்டு நோ டு ட்ரக்ஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. போதை என்பது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. அதில் வந்து ஒரு உறுதிமொழிலாம் ஏற்றாருங்க மாணவர்களுக்கும். அது ஃபங்க்ஷன் இப்போ லைவில் போயின்னு இருக்குது. ஒரு ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாங்க அந்த ஸ்கூலில். அந்த உறுதிமொழியில் என்ன சொல்கிறாங்க ஒரு வார்த்தைனாக்கா, இந்த போதைப் பொருளை வந்து யாருன்னா விற்றாங்கன்னா அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் போலீஸில் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து உறுதி எடுக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல உறுதி முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது சிஎம் தான், தமிழ்நாடு சிஎம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் போலீஸில். அவனை தான் பிடிச்சி உள்ளே போகணும் ஸ்டாலினை. ஏன்னா அது போதைப் பொருளை அவன் தானே விற்றுன்னு இருக்கிறான் டாஸ்மாக்ன்ற பேரில். இதனால போதைப் பொருள் விற்க மாட்டேன்ற உறுதி கொடுத்து தான் ஒவ்வொருத்தருமே ஆட்சி அமர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து போதைப் பொருள் விற்றுன்னு தான் இருக்காங்க. இதில் வந்து கேர்ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வேண்டாம் போதைன்னு தமிழில் போட்டு இங்கிலீஷில் நோ டு ட்ரக்ஸ்ன்னு மட்டும் போட்டிருக்கிறாங்க. அடுத்து என்ன ட்ரக்கு, மருந்து மட்டும் வேணாமா, போதை மருந்து தேவையில்லை போல இருக்கு. அரசு போதைன்ற வார்த்தை வந்து மருந்தை விட அதிகமாக மிகவும் பயனுள்ளது வந்து மதுபானங்களுக்கு தான். மதுபானங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டாங்க. நோ டு ட்ரக்ஸ்ன்னு இங்கிலீஷில் போட்டு தமிழில் வேண்டாம் போதைன்னு போட்டிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசு உடனடியாக போதை மருந்து போதைப் பொருட்களை ஒட்டுமொத்தமாக விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும். ட்ரக்ஸாக கூட வந்து போதை கொடுக்கலாம். ஏன்னா ட்ரக்ஸ் வந்து கட்டாயமாக சில தேவைப்படும் போது டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. மயக்கத்தில் இருக்கிற மாதிரி பண்ணி தான் ஒவ்வொரு தடவை ஊசி போடுறாங்க. அந்த ட்ரக்ஸ் வேணான்றது கரெக்ட் கிடையாது. ஒவ்வொரு தடவை ஆப்ரேஷன் பண்ணும்போதும் மயக்க ஊசி போட்டு தான் பண்ணுறாங்க. அது அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. அது போதை வருதா அவங்க மயங்கி போயிட்டாங்களாம் பார்ப்பாங்க. அப்போ வந்து 1, 2, 3 சொல்ல சொல்லுவாங்க, பேர் சொல்ல சொல்லுவாங்க. நல்லா தெரியா கட்டினா தான் அவனுக்கு வந்து நம்ம அறக்கிறதுக்கு தெரியலன்னு அர்த்தம். அவன் செமி கான்ஷியஸோ நான் சப்கான்ஷியஸ்னஸ்க்கு போயிட்டானாக்கா அப்புறமா தான் அறக்க தொடங்குவோம் கான்ஷியஸ்னஸ் இல்லாட்டி. ஸோ அவே போதை நோ டு ட்ரக்ஸ்ன்றத விட நோ டு லிக்கர் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. மதுபானம் வேணான்றது தான் தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியம். இந்த மருந்து பொருளில் சாப்பிட்றது வந்து ரொம்ப குறவானவங்கள தான் இருப்பாங்க. ட்ரக்கை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப குறவாக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து மெடிக்கேஷனில் இருப்பாங்க, டாக்டர்ஸே வந்து கொடுத்துருப்பாங்க, அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோ டு ட்ரக்ஸ்ன்றத விட நோ டு லிக்கர் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசையும் டிஜிபி அவர்களையும் அன்போடு கேட்டுக்கோ. இந்த விழிப்புணர்வு News7 அன்பு பானம் மூலமாக நடக்குது. News7க்கும் இதை அனுப்புகிறேன். அதுவே நீங்கள் வந்து நோ டு ட்ரக்ஸ்ன்னு போடுறத விட நோ டு லிக்கர்னு போடுங்க. தமிழ்நாடு அரசுக்கு முதல்ல வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. எம்கே ஸ்டாலின் சிஎம்முக்கு சொல்லிவிட்டு இதை அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். டாஸ்மாக் மூலயமா தமிழ்நாடு அரசு தான் போதையை விற்றுன்னு இருக்குது தமிழ்நாட்டில். அதுக்கு அடிமையாகி கீழே விழுந்து கிடக்கிறவங்க தான் நிறைய பேர். ட்ரக்கு யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப குறவானவங்களாக இருப்பாங்க. அது வந்து இன்சிக்னிஃபிகண்ட், கண்டுபிடிக்க முடியாத அளவு குறவானம். ஆனால் போதைக்கு அடிமையாகி சதா க்யூவில் நின்று இருக்கிற பணத்தெல்லாம் சம்பாரித்த பணத்தெல்லாம் அதில் கொடுத்துட்டு குடும்பம் நாசமாக போனவங்க தான் நிறைய பேர். அதை விக்ரம யாருன்னா தமிழ்நாடு அரசு, அதனுடைய தலைமை யாருன்னா எம்கே ஸ்டாலின். அதுக்கும் தனியாக ஒரு அமைச்சர்லாம் போட்டு விற்றுன்னு இருக்கிறான் செந்தில் பாலாஜி தான் நினைக்கிறேன். இப்போ அது சாராய விற்கிறது மின்சாரம்லாம். அதுவே உடனே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், தமிழ்நாடு அரசு மது விளக்கை பூரண மது விளக்கை வந்து அமலுக்கு கொண்டு வர வேண்டும். இது மாதிரி சும்மான போலியோ வந்து வேண்டாம் போதையும் போட்டு நோ டு ட்ரக்ஸ்ன்னு போகிறத விட நோ டு லிக்கர்ஸ் டு ப்ரொபகேட் பண்ணோம். தமிழ்நாடு அரசு மேலே தான் மாணவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். மனசாட்சி உள்ள மாணவர்கள் இத்தனை பேர் உறுதி எடுத்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கனோ தமிழ்நாடு அரசு மேலே அது நியாயம். போதை மருந்தை விற்று நிற்கிறது, போதைப் பொருளை விற்று நிற்கிறது தமிழ்நாடு அரசு தான். இங்கே போதை மருந்துன்றது தவறு. மருந்துன்னு சொல்லும்போதே அதில் வந்து நன்மை இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே போதை மது அப்படின்றது தான் மிக ஆபத்தானது. அதை விற்று நிற்கிற தமிழ்நாடு அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். அதை விற்று நிற்கிற என்கரேஜ் பண்ணுற எம்கே ஸ்டாலின் செந்தில் பாலாஜி போன்றவர் வன்மையாக கண்டிக்கிறேன். அதை ஆதரித்து கொண்ட டிஜிபி சைலேந்திர பாபு மற்றும் பேருக்கு அந்த ஜாயின்ட் கமிஷனர் இவர்கள் எல்லாரும் வன்மையாக கண்டிக்கிறேன். இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. போதை வந்து மதுவில் தான் அதிகமாக வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மருந்துன்ற ட்ரக்குன்ற வார்த்தையை வந்து நன்மைக்கான வார்த்தை, அதை பயன்படுத்தக்கூடாது. நோ டு லிக்கர்னு அதை ப்ரொபகேட் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை கொடுங்க. மாணவர்களை தமிழ்நாடு முழுசும் உள்ள மாணவர்களை உசுப்பி தமிழ்நாடு அரசு வந்து டாஸ்மாக் மூலமாக மதுபானத்தை விற்பதை தடை செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஷு ஓம்.